சென்னை மாதவரத்தில் போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார், விவரங்களை சொல்லுங்க. கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தற்பொழுது வரை 11 பேரை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு நபர்கள் வந்து தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வளையத்திலும் இருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட 11 பேரில் இந்த 11 பேரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக இன்று பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை அந்த நபர்கள் கொலை செய்துவிட்டு இந்த ஆயுதங்களை ஒரு இடத்தில் மறைவிடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாகவும், அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்காக மாதவரம் பகுதியில அந்த ஒரு அதில் ஒரு குற்றவாளியை அடைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது புதர் நிறைந்திருந்த அந்த பகுதியில் அந்த நபர் போலீசாரினுடைய பிடியில் இருந்து தப்பிச் சென்று விட்டார் எனவும், அவரை தேடும் முயற்சியில் அந்த நபர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், அதில் அந்த நபர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இது குறித்து வந்து அந்த சம்பவ இடத்திற்கு உயரதிகாரிகளும் வந்து சென்றிருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த கைது செய்யப்பட்ட இந்த வழக்கில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மொத்தமாக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதுல முக்கிய நபரான ரவுடி ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரர் பொன்னை பாலு உட்பட 11 பேர், அதில் அருள் என்ற ஒருவரும், அதே போல செல்வராஜ், மணிவண்ணன், திருமலை, பொன்னை பாலு, ராமு, சந்தோஷ், திருவேங்கடம் உட்பட மொத்தமாக 11 பேரை கைது செய்திருந்தார்கள். இதுல வந்து அவர்கள் 11 பேரையும் வந்து காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. 5 நாட்கள் போலீஸ் காவல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. போலீஸ் காவலில் இருக்கும் பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவம் வந்து நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. 11 நாட்கள் அவர்களுக்கு 10 நாட்கள் அவர்களிடம் வந்து கஸ்டடி கேட்டிருந்த நிலையில் 5 நாட்கள் வந்து நீதிமன்றம் கொடுத்திருந்தது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாகவே இன்று ஆயுதங்கள் வந்து அவர்கள் இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்தார்கள் என்ற தகவலின் அடிப்படையில அவர்களை அழைத்து சென்று அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்காக கொண்டு சென்றதாகவும், அப்போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த குற்றவாளிகளில் யாரை வந்து என்கவுண்டர் செய்தார்கள் என்பதை இன்னும் காவல்துறையினர் உறுதிப்படுத்தவில்லை. தொடர்ந்து இது குறித்து உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றிருப்பதாகவும், அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் வந்து தெரிவித்துள்ளனர். இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூர் பகுதியில அவருடைய வீட்டின் அருகே இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகள், அதாவது ஏற்கனவே 2 சிசிடிவி பதிவுகள் வெளியாகி இருந்தாலும் பல்வேறு சிசிடிவி காட்சிகள் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கேமராக்களில் அவற்றை வந்து கைப்பற்றி தொடர்ந்து அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வந்து யாரெல்லாம் இதில் சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் என்பது தொடர்பாக விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வந்தது. இல்ல, இன்னும் சம்பவ இடத்திற்கு வந்த நபர்கள் எத்தனை பேர், அதில் யாரெல்லாம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்ற கோணத்திலும் இந்த காவலில் எடுக்கப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதில் ஆற்காடு சுரேஷ் என்ற பிரபல தாதா கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதற்கு ஆம்ஸ்டாங் தான் பின்னணியில் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக பழிதீர்த்ததாக அவருடைய சகோதரர் ஆம்ஸ்டாங், இந்த ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரர் பொன்னை பாலு தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இந்த கொலைக்கு திட்டம் தீட்டுவதற்கு யாரெல்லாம் பின்னணியில் இருந்தார்கள், பொருளாதார ரீதியாக உதவினார்கள், சட்ட ரீதியாக உதவினார்கள் என்பது குறித்தெல்லாம் காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்டாங்கினுடைய பொதுவான எதிரிகள் வந்து இது பின்னணியில் இருக்கலாம் என்று அதன் அடிப்படையில ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்களிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் தனித்தனியாக பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக செம்பியம் காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டாலும் செம்பியம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வெவ்வேறு இடங்கள், ரகசிய இடங்களில் வைத்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்று அதிகாலை அதில் இந்த கொலையாளிகளில் ஒருவரை அடைத்து சென்று ஆயுதங்கள் வந்து பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இடம் குறித்து தெரிவித்ததாகவும், அதனால் மாதவரம் புறநகர் பகுதிக்கு இந்த நபரை அழைத்து சென்றதாகவும், அப்பொழுது அந்த ஆயுதங்களை வந்து எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை வந்து காண்பிக்குமாறு கூறிய பொழுது அவர் போலீசார் பிடியில் இருந்து தப்பிச் சென்று ஓட முயன்றதாகவும், பிறகு பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்க முயன்றதால் அவரை
வந்து என்கவுண்டர் அவர் மீது நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 11 பேரில் யாரை வந்து என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் காவல்துறையினர் வந்து அதை உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து மற்ற எத்தனை பேரை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் என்ற விவரங்களையும் குறித்தும் வந்து உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அதற்கு பிறகு அது குறித்த விரிவான தகவலை தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் வந்து நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற முறையில் அவருடைய படுகொலை சம்பவம் அரசியல் ரீதியான இது ஒரு கொலையாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்தையும் பல்வேறு அரசியல் கட்சியினர் முன்வைத்தார்கள். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவருடைய தரப்பிலும் பிற அரசியல் கட்சிகள் ஒரு சில தலைவர்களும் தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைத்தார்கள். ஒரு பக்கம் காவல்துறையினர் அன்றைய தினமே அது ஒரு 3 மணி நேரத்தில் அந்த வழக்கு தொடர்புடைய ஒரு 8 கொலையாளிகள் வந்து தானாக வந்து சரணடைந்தார்கள். அவர்களிடம் வந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவர்கள் கொலையில் தொடர்புடையவர்கள் தான் என்று உறுதிப்படுத்தி அதற்கு பிறகு அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு மேலும் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டு 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில இன்னும் பலர் வந்து 10-க்கும் மேற்பட்டோர் சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை வலயத்தில் இருக்கின்றனர். போலீசாருடைய விசாரணை நிலையத்தில் இருக்கின்றனர். பல்வேறு தனித்தனி குழுக்களாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரவுடிகளினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில மீண்டும் வந்து தலைதூக்கி விட்டதா, கூலிப்படைகளினுடைய நடவடிக்கைகள் கூலிப்படைகளினுடைய செயல்பாடுகள் அதிகமாகி விட்டதா என்ற சந்தேகத்தை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முன்வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சென்னை காவல்துறையில பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மாற்றப்பட்டு புதிதாக ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார். அதனை தொடர்ந்து தற்பொழுது இந்த சம்பவமும் வந்து நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு பிறகு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய குற்றவாளிகளில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதோடு இந்த நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும், அதே போன்று ரவுடிகள் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் சென்னையிலே A+ A+B+C என்ற தனித்தனி வகைகளாக அவர்கள் குற்ற தீவிரத்திற்கு ஏற்ற வகையில் அது போன்ற ரவுடிகளை பட்டியலிடுவார்கள். அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள், சிறையில் இருந்து பிணையில் வெளியில் வந்த நபர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களை வந்து தொடர்ந்து கண்காணித்து கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு புதிதாக பொறுப்பேற்ற காவல் ஆணையர் அருண் வந்து பிறப்பித்தார். அது தொடர்பாக சுமார் 12 காவல் மாவட்டத்தினுடைய அதிகாரிகளையும் நேரில் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட அந்த நபர் ஒருவர் என்கவுண்டர் செய்திருப்பதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.